நடிகை சாய் பல்லவி தியா படத்தை தொடர்ந்து செல்வராகவன் இயக்கத்துல சூர்யா நடிப்புல உருவாகிட்டு இருக்க NGK படத்திலையும், அண்ட் இன்னொரு பக்கம் பாலாஜி மோகனி இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாகிட்டு இருக்க மாரிடூ படத்திலையும் ஒரே நேரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இவங்க NGK படத்துல சூர்யாவோட நடிக்கிறத பத்தி ரொம்ப ஹாப்பியா வந்து அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க, அதை ஷேரும் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற டேஸ்ல இருந்தே நான் சூர்யாவுடைய தீவிரமான ரசிகை. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல சூர்யா அவர்களை நேரா பார்த்தோனையும் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டே இருந்தேன். ஆனால் சூர்யா ரொம்ப கேஷுவலாக வந்து என்கிட்ட சகஜமாக ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ ஷூட்டிங்க்கு அவங்க கேமராவுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா அப்படியே வேற சூர்யாவை நம்ம பார்க்க முடியுது. அண்ட் மற்ற நேரங்களில் ரொம்ப கேஷுவலான ஒரு சூப்பரான பர்சனாக இருக்காங்க சூர்யா அப்படின்னு அவங்களுடைய சூர்யாவோட நடிக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தனுஷோட ஒரு பக்கம் மாதிரி 2 படத்துலையும் வந்து ரீசெண்டாக அவங்களுடைய பர்த்டேவை அந்த ஹோல் டீமே செலிப்ரேட் பண்ணி அந்த பிக்சர்ஸையும் வெளியிட்டு இருந்தாங்க, அதுவும் வைரலாக போயிருந்தது. ஸோ சாய் பல்லவி எப்போ தமிழுக்கு வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவங்க நடிச்ச முதல் படமான தியா எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும், அடுத்தடுத்து ரெண்டு பெரிய ஹீரோஸ் ஒருத்தவங்க சூர்யா அண்ட் தனுஷோட இவங்க இணைந்து நடிக்கிற படங்கள் பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே நீக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்கு அது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியல ஏக்கா. அண்ணா பணம் கொடுக்குறாரு, வாங்க 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 இந்த வரேன் வாங்க.